அஜித் குமாரோட AK63 படத்தோடைய டைட்டில் குட் பேட் அக்லின்னு இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அஜித் குமார் ஃபேன்ஸ்க்கு மத்தியில் பெரும் வரவேற்பு இந்த டைட்டிலுக்கு கிடச்சிருக்கு. 2023 கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஜிகிர்தண்டா XX படத்தில் கிளீன்ட் ஈஸ்ட்வுட்னு ஒரு ஹாலிவுட் ஹீரோவுடைய ரெஃபரன்ஸை பெருமளவு கார்த்திக் சுப்ராஜ் யூஸ் பண்ணியிருந்தார். இன்னும் சொல்லப்போனால் ஜிகிர்தண்டா XX படத்துக்கு அப்புறம் தான் கிளீன்ட் ஈஸ்ட்வுட்னு ஒரு ஹீரோவே எனக்கு தெரியும். இப்போ லேட்டஸ்ட்டு டாக் என்னென்னா, கிளீன்ட் ஈஸ்ட்வுட் ஆக்டிங்கில் 1966 ஒரு படமே ரிலீஸ் ஆகுச்சு. அந்த படத்தோடைய டைட்டில் தி குட் தி பேட் தி அக்லி. நம்ம AK63 டீம் அந்த மூணு தீயை மட்டும் எடுத்துட்டு குட் பேட் அக்லின்னு வச்சிட்டாங்கன்னு பலரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய தீம் மியூசிக் எல்லாமே கூட கொஞ்சம் ஆல்டர் பண்ணி தமிழ் சினிமா படங்களில் நிறையவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படங்கள்லாம் பிக் பிளாக் பஸ்டரையும் ஆகியிருக்கு. என்னோட ஒப்பீனியன், இதை வெறுமனே காப்பின்னு சொல்ல மாட்டேன். இந்த படத்தில் அஜித் மூணு ரோலில் நடிக்கிறாரு. அந்த மூணு ரோலையும் ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக டைட்டிலை யோசிக்க, அப்படி 1966 ரிலீஸ் ஆன கிளீன் ஈஸ்ட்வுட் பட டைட்டிலை இன்ஸ்பயர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பொங்கல் 2025 குட் பேட் அக்லி இந்த படம் ரிலீஸ் ஆக போது சிங்கிள் போஸ்டர்லேயே டைட்டில் லுக், ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட், ஷூட்டிங் அப்டேட்னு மூணு அப்டேட்டை கொடுத்து அஜித் ஃபேன்ஸை செம்ம குஷியாக்கியிருக்காங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ். இதே குஷியை படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அஜித் ஃபேன்ஸ்க்கு கொடுப்பாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தோட டைட்டிலை இப்போ செம்மையாக செலப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னோட ஒப்பீனியன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.